நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு மாவட்டம் பவானி கர்ணபுரம் 5வது தெருவை சேர்ந்தவர்தான் மலர். குழந்தை இல்லாததால் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரை பிரிந்து தனது பெற்றோர் வீட்டிலும் வசித்து வந்த மலர் பவானியில் நவநீதன் என்போருக்கு சொந்தமான சிமெண்ட் மற்றும் டைல்ஸ் கடையில் 12 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்துள்ளார். நீண்ட நாட்களாக தீராத வயிற்று வலி மற்றும் உடல்நலக் கோளாறால் அவதிப்பட்டு வந்த மலருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற போதிய பணம் இல்லாமல் சிரமப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கோவை வந்த மலர் ஆர்எஸ்புரத்தில் உள்ள கடையின் உரிமையாளரான நவநீதன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனது மருத்துவ செலவு குறித்து தெரிவித்து பணம் கேட்டபோது கடை உரிமையாளரான நவநீதன் கொடுக்க மறுத்ததால் தான் எடுத்து வந்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக கூறி தீக்காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆர்எஸ்புரம் போலீசாரும் தற்கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக தான் வேலை பார்க்கும் கடையில் சென்று நேரடியாக தனது கடையின் உரிமையாளர் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது குறித்தும் அதனால் தான் 6 முறை கர்ப்பிணியானதாகவும் தன்னை சமாதானப்படுத்தியதால் 6 முறை கருகலைப்பு செய்ததாகவும் இதனால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்த அந்த பெண் 12 வருடமாக தன்னிடம் அத்துமீறியது அவரது மனைவிக்கும் தெரியும் என்றும் கடையில் வைத்து அவரிடம் சண்டையிட்டு அதனை வீடியோவாக எடுத்து வைத்திருந்தார். வறுமை காரணமாக வேலைக்கு வந்த தன்னை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி சீரழித்ததோடு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்வதாக மிரட்டுவதாகவும் அந்த வீடியோவில் அந்த பெண் தெரிவித்தும் இருந்தார். இதற்கிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் பரிதாபமாக பலியானார். உயிரிழப்பதற்கு முன்பாக அந்த பெண் காவலர்களிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தில் சம்பவத்தன்று நியாயம் கேட்க சென்ற தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி கடை உரிமையாளரான நவநீதனும் அவரது மனைவியும் தீ வைத்து கொளுத்தி விட்டதால் தான் தனக்கு தீக்காயம் ஏற்பட்டதாகவும் போலீசில் தெரிவித்தும் உள்ளார். இதையடுத்து தற்கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த ஆர்எஸ்புரம் போலீசார் கணவன் மனைவி இருவரையும் தற்போது பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.